अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाउदु फाउदु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्लाहुम्म सल्ली अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहिम व अला आलि इब्राहिम इन्नका हमीदुन मजीद अल्लाहुम्म बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहिम व अला आलि इब्राहिम इन्नका हमीदुन मजीद। அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பிற்குரியவர்களே, பேரழிவுகள் ஏன் என்ற தலைப்பில் நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த இரண்டு வாரங்களாக திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் வரலாற்று சான்றுகளிலிருந்தும் இப்படிப்பட்ட பேரழிவுகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, இது ஏன் என்பது தொடர்பாக விரிவான முறையில் நாம் விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இயற்கை சீற்றங்களின் விளைவாக பல பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதையும் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுனாமி ஏற்பட்டது, பூகம்பங்கள் ஏற்பட்டது, வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டது, இன்னும் பல அழிவுகள் ஏற்பட்டது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு பேரழிவுகள் ஏன் ஏற்படுகிறது என்பதை ஒரு நம்பிக்கையாளர் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். இறைவன் திருக்குர்ஆனில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆக்கினை தொடர்பாக, இந்த தண்டனை தொடர்பாக கூறியிருக்கின்றான். இவைகளையெல்லாம் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு தூதரை அனுப்பாமல் ஆக்கினியை அனுப்புவதில்லை என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, ஒரு எச்சரிப்பாளரை அனுப்பப்படாத எந்த நகரமும் இல்லை என்றும் இறைவன் குறிப்பிடுகின்றான். எனவே இறைவன் தூதர்களை அனுப்புகின்றான். ஏன் தூதர்களை இறைவன் அனுப்புகிறான்? மக்கள் தீமைகளில் மூழ்கி விடுகிறார்கள், தீமைகளில் எல்லை மீறி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இறைவன் ஒரு எச்சரிப்பாளரை, ஒரு தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தீய செயல்களின் எல்லையை நீங்கள் மீறிவிட்டீர்கள், எனவே நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன் என்று தூதர் அந்த மக்களை எச்சரிக்கின்றார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த தூதரை ஏளனம் செய்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்வதில்லை, அவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். எனவே இறைவனுடைய நடைமுறை அப்படி நிராகரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனையை இறைவன் இறக்குகின்றான். எனவே இவை திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். திருக்குர்ஆனில் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆக்கினை, இந்த அதாப், இந்த தண்டனை தொடர்பாக இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றான். இவைகளையெல்லாம் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது தீமையில் எல்லை மீறிய பிறகுதான் இறைவன் ஒரு எச்சரிப்பாளரை அனுப்பி அவர்களை எச்சரிக்கை செய்த பிறகுதான் தன்னுடைய தண்டனையை இறக்குகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் இவ்வாறும் கேட்டிருக்கிறார், பேரழிவுகள் எல்லாம் இயற்கை சட்டத்தின் அடிப்படையில் தானே ஏற்படுகிறது, அப்படி இருக்கும்போது ஒரு இறை தூதரின் மறுப்பின் காரணமாகத்தான் இறைவன் இப்படி பேரழிவுகளை அனுப்புகிறான் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? இவையெல்லாம் நடப்பது இயற்கை சட்டங்களுக்கு உட்பட்டது, இயற்கை மாற்றங்களின் காரணமாகத்தான் இவைகளெல்லாம் ஏற்படுகிறது, இவைகளை ஒரு தூதரின் மறுப்பின் காரணமாகத்தான் இவைகளெல்லாம் ஏற்படுகிறது என்று எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். எனவே இதற்கும் நாம் பதிலளிப்போமேயானால் மிக தெளிவான முறையில் அதனை புரிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, முந்தைய நிகழ்ச்சிகளில் நாம் திருக்குர்ஆன் அதிகாரம் 17 வசனம் 16 அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். அதில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஒமா குன்னா மதுபீனா ஹத்தா நபாசா ரசூல்லா, ஒரு ரசூலை அனுப்பாதவரை நாம் ஆக்கினையை இறக்குவதில்லை என்று அதில் கூறுகின்றான். எனவே இறைவன் ஒரு ரசூலை முதலில் அனுப்புகின்றான்,
மக்களை சீர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றான். அதற்கு பிறகும் அந்த மக்கள் அந்த ரசூலையும் மறுக்கும்போது இறைவனுடைய ரஹமத்திற்கான வழியை இறைவனே ஏற்படுத்தி தந்த பிறகும் அந்த மக்கள் அதனை தம்முடைய கைகளினாலேயே அவர்கள் அடைக்கும்போது அந்த அசாபு இறங்குகிறது என்ற கருத்துப்பட உள்ள இந்த வசனத்தை நாம் அடிப்படையாக வைத்து சென்ற நிகழ்ச்சிகளில் நாம் விளக்கியிருந்தோம். இவ்வாறு இதற்கு சான்றாக இன்னும் பல வசனங்களை நாம் எடுத்து வைத்திருந்தோம். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அல்லாஹ் அடியார்கள் மீது ஒருபோதும் அநீதி இழைப்பதில்லை. எனவே இறைவன் மக்கள் சீர்கட்டு போயிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சீர்திருந்துவதற்கு ஒரு வழியினை இறைவன் முதலில் திறந்து கொடுக்கிறான். அந்த வழியினையும் அவர்கள் மறுக்கும்போது, அந்த நபியையும் அவர்கள் மறுக்கும்போது தான் அசாபுக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்ற கருத்துப்பட இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாம் விளக்கியிருந்தோம். அதே போன்று அல்லாஹ் திருக்குறானில் சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயம் வசனம் 34லும் இவ்வாறு கூறுகின்றான், ஒமா கானல்லாஹு முஆதிபஹும் வஹும் யஸ்தஃபிரூன். அதாவது, அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு ஒருபோதும் அசாபை இறக்குவதில்லை, அவர்கள் இஸ்திஃபார் செய்கின்ற நிலையில். ஒரு சமுதாயம் இஸ்திஃபார் என்ற அந்த பாவ மன்னிப்பு கோருகிறதென்றால், பாவ மன்னிப்பு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில் இறைவன் அந்த சமுதாயத்தை ஒருபோதும் அளிப்பதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இதுவும் அல்லாஹ்வே வகுத்த நீதியாகும். இப்போ அசாபை அவன் எப்போது இறக்குகிறான், எப்போது அவன் இறக்குவதில்லை என்பதையும் இறைவனே அதனை அறுதியிட்டு கூறியிருக்கிறான். திருக்குறானின் அடிப்படையில் நாம் அதனை விளங்குகின்றோம். அந்த அடிப்படையில் விளங்க வேண்டும் என்றுதான் நாமும் கூறுகின்றோம். அதே போன்று பாருங்கள், திருக்குறான் அதிகாரம் 41:47 அல்லாஹ் கூறுகின்றான், ஒமன் அமில சாலிஹன் ஃபலி நப்சிஹி, எவர் நல்ல செயல்களை செய்வாரோ அது அவருடைய நப்சுக்கே சிறந்தது, அவருக்கே அது சிறந்ததாகும். ஒமன் அசா ஃபாலேஹா, எவர் தீமை செய்வாரோ அந்த தீமைக்கான தீங்கும் அவரே சாரும், அவர் மீதே விழும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக ஒரு சமுதாயத்திற்கும் சரி, அல்லது ஒரு தனிநபர் நப்சுக்கும் சரி, அவர் தன்னுடைய நப்சுக்கென்று எதை நல்லதை செய்கிறாரோ அது அவருக்கே நல்லது, அவர் தீமை செய்கிறார் என்றால் அதுவும் அவருக்கு எதிராக அது அமையும். ஆக ரஹ்மத் இறங்குவதும் அந்த நப்சு செய்கின்ற நல்ல அமலின் காரணமாகத்தான், தீமை ஏற்படுவதும் அந்த நப்சு செய்கின்ற தீய இதன் விளைவினால்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்து மேலும் தெளிவாக கூறுகின்றான், ஒமா ரப்புக பிலல்லாமில் லில் அபீத், நிச்சயமாக உம்முடைய இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது அநீதி இழைப்பவன் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இறைவன் தன்னுடைய அடியார்களின் மீது ஒருபோதும் அநீதி இழைப்பவன் அல்லன். எனவே இப்படிப்பட்ட ஆக்கினைகள் இறங்குகிறதென்றால், ஒரு அநீதி இழைக்கும் நிலையில் இறைவன் அவ்வாறு இறக்குவதில்லை, மாறாக அதற்கான ஒரு வழிவகையை இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான். அதற்கான வழியை அவன் முதலில் மக்களுக்கு காட்டி கொடுக்கின்றான். இந்த அளவுக்கு நீங்கள் வழிகிட்டு போயிருக்கின்றீர்கள், நேரிய வழி இதுதான், அதற்காகத்தான் என்னுடைய இந்த இறை தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் மூலமாக பல்வேறு அறிவுரைகளை இறைவன் சொல்ல வைக்கிறான். அந்த அறிவுரையை மக்கள் கேட்க மறுக்கும்போது தான் கடைசியில் அசாபுக்கு உரியவர்களாக, இறை ஆக்கினைக்கு உரியவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த தீமைகள் எல்லாமே மனிதன் சம்பாதிப்பது தான் என்ற கருத்து உட்பட அசாபை பற்றி வருகின்ற அத்தனை வசனங்களிலும் இறைவன் மிக தெளிவான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். உதாரணத்திற்கு 2 கூறுவோம். அதிகாரம் 3:183, அதே போன்று அதிகாரம் 8:52 அல்லாஹ் கூறுகின்றான், லாலிக்கு விமா கத்தமத்து ஐதீக்கும் வான் அல்லாஹ லேச பிலல்லாமில் அபீத், நிச்சயமாக உங்களுடைய கைகள் சம்பாதித்தவை தான் இது உங்களுக்கு கிடைக்கின்றது. நிச்சயமாக இறைவன் தன் அடியார்கள் மீது அநீதி இழைப்பவன் அல்லன் என்று இந்த திருவசனங்களிலும் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆக ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு சமுதாயத்திற்கு அழிவுகள் நாசங்கள் ஏற்படுகிறதென்றால் அது அவன் கைகள் முன்னர் அனுப்பியது தான் அதற்கு காரணம் என்ற கருத்துப்பட இவ்வாறு அல்லாஹ் பல்வேறு வசனங்களை நமக்கு விளக்கி தந்திருக்கிறான். ஆக இந்த அடிப்படையில் நாம் இதனை அனைத்தையும் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ் ஒன்றை ஏற்படுத்துகிறான் என்றால் அது வெறும் அநியாயம் என்ற முறையில் அவன் ஏற்படுத்துவதில்லை. அல்லாஹ்வுடைய அந்த செயலை பற்றி இன்னும் தெளிவாக அல்லாஹ் திருக்குறான் அதிகாரம் 6:60 கூறுகின்றான், ஒமா தஸ்குத்து மே வரக்கத்தின் இல்லா யாலுமுஹா, அதாவது அவன் அறியாமல் ஒரு இலை கூட உதிர்வதில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல் ஏற்பட்டாலும், ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்கிறதென்றாலும் அவன் அறியாமல் அது ஏற்படுவதில்லை. அப்போ இறைவனுடைய ஞானத்திற்கு உட்பட்டு தான் அவை நடக்கின்றன. எனவே இந்த இறை ஆக்கினைகளும் இறைவனுடைய ஞானத்திற்கு உட்பட்டு நடக்கின்றன, இறைவனுடைய விருப்பத்தோடு நடக்கின்றன. அதே சமயத்தில் அந்த இறைவன் அநீதி இழைப்பவன் அல்லன் என்பதையும் அவனே தெளிவுபடுத்துகிறான். எனவே அந்த அசாபு இறங்குகிறதென்றால், அதற்கு முன்பு அந்த அசாபிலிருந்து மக்கள் தன்னை காத்துக்கொள்வதற்காக இறைவன் ஒரு நபியை அனுப்புகிறான் என்ற கருத்துப்படத்தான்
இந்த வசனங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் திருக்குறானுடைய இன்னொரு வசனத்தையும் நாம் இதற்கு முன்பு எடுத்து வைத்தோம். அதிகாரம் 20 வசனம் 135 அது வருகிறது. நாம் அவர்களை இதற்கு முன்னரே ஏதாவது ஒரு தண்டனையின் மூலம் அழித்திருந்தால் அவர்கள் இவ்வாறு கூறலாம். அதாவது நபி அனுப்புவதற்கு முன்னதாகவே அசாபு இறக்கியிருந்தால் அந்த மக்கள் எப்படி சொல்லியிருக்கலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எங்கள் இறைவா, நீ ஏன் ஒரு தூதரை எங்களிடம் அனுப்பவில்லை? நீ அவ்வாறு செய்திருந்தால் நாங்கள் இழிவடைந்து அவமானத்திற்குள்ளாவதற்கும் முன்னரே நாங்கள் உனது அடையாளங்களை பின்பற்றியிருப்போம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆக அசாப் இறங்குவதற்கு முன்பு ஒரு நபியை இறைவன் இறக்குகின்றான். அப்படி நபியை இறக்கி அதற்கான அடையாளங்களை எல்லாம் காட்டிய பிறகு அதற்கு பிறகும் அந்த அடையாளத்தை மக்கள் மறுக்கும் போதுதான் இறைவனுடைய அசாபு இறங்குகிறது. இதுதான் நம்முடைய சுன்னத் என்று அல்லாவே வரையறுத்து கூறியிருக்கின்றான். இப்போ அல்லாவுடைய சுன்னத் என்ன என்பதை அவன் என்ன கூறுகின்றானோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் அசாபை இறக்குவதற்கு முன்பு ஒரு ரசூலை நாம் இறக்குகிறோம். அப்படி இறக்காமல் இருந்தால் மக்கள் இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்ல சான்ஸ் இருக்கிறது என்று அல்லாவே கூறுகின்றான். அதாவது இறைவா, எங்களுக்கு ஒரு நபியை அனுப்பி அவர் மூலமாக எங்களை சீர்திருத்தி இருந்தால், எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தால் நாங்கள் சீரிருந்து இருப்போமே என்று அவர்கள் சொல்லியிருக்கலாம், சொல்லக்கூடும். எனவே அவ்வாறு நாம் செய்யவில்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் மிக தெளிவான முறையில் கூறுகின்றான். ஆக இந்த அனைத்து வசனங்களையும் நாம் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற விடை என்னவென்றால், ஒமா குன்னா மாதிபீன ஹத்தா நபாச ரசூலா என்பதன் பொருள், நாம் ஒரு ரசூலை அனுப்பாத வரை ஒருபோதும் அசாபை இறக்குவதில்லை. அந்த ரசூல் வந்து அந்த அசாபுக்கு முன்பு அவர் எச்சரிக்கை செய்கிறார் என்ற ஒரு அருமையான கருத்தை இதில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த கருத்தை தான் ஹசரத் மிர்சா குலாம் அஹமத் அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அசல் பாத் ஏஹ கே நபி அசாப் நஹி லாத்தா, உண்மை என்னவென்றால் நபி அசாபை கொண்டு வருவதில்லை. ஒரு நபி இறை தண்டனையை கொண்டு வருவதில்லை. பல்கே அசாப் கா முஸ்தஹிக் ஹோஜானா இத்மாமே ஹுஜ்ஜத் கே லியே நபிக்கு லாத்தாக, மாறாக அசாபுக்கு உரியவராக இருத்தல் அந்த சான்றையை முழுமைப்படுத்துவதற்காக நபியை அது கொண்டு வருகிறது என்று கூறுகின்றார்கள். ஆக சான்றை முழுமைப்படுத்துவதற்காக அந்த மக்களுக்கு சான்றை இறைவன் முழுமைப்படுத்தி காட்ட வேண்டும். அது இறைவனுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் இறைவனுடைய ரஹ்மானியத்தின் அடிப்படையில் அந்த நபியை இறைவன் அனுப்பி சான்றை முழுமைப்படுத்துகிறான். சான்றை முழுமைப்படுத்திய பிறகும் அந்த மக்கள் அந்த சான்றை மறுக்கும்போது, அந்த நபியை மறுக்கும்போது, அந்த நபி கொண்டு வருகின்ற அடையாளங்களை மறுக்கின்ற போது அசாபுக்கு உரியவர்களாக அந்த சான்றே ஆகிவிடுகிறது என்ற அளவுக்கு இந்த வசனத்திற்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் அலி சலாத் வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் கூறுகின்றார்கள், அவர் உஸ்கே காயம் ஹோனே கேலியே ஜரூர் பேதா கருத்தாக, மேலும் அந்த நபியை நிலை பெற்றிருக்க செய்வதற்கு ஒரு தேவையும் அது ஏற்படுத்துகின்றது என்று கூறுகின்றார்கள். அவர் சஹ்த் அசாப் பெகேர் நபி காயம் ஹோனேக்கே ஆத்தாஹி நஹி, மேலும் அந்த கடுமையான அசாப் என்பது இறை தண்டனை என்பது நபி நிலை பெறாத வரை அது வருவதே இல்லை. ஜேசாக்கே குரான் ஷெரீஃபே அல்லா தாலா ஃபர்மாத்தாக உமா குன்னா மாதிபீன ஹத்தா நபத ரசூல்லா, நபி அனுப்பாத வரை நாம் ஆக்கினை இறக்குவதில்லை என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறுவது போல என்று இந்த வசனத்தை ஆதாரமாக சான்றாக எடுத்து வைத்து ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அப்போ இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவது, ஒரு அசாபாக இறங்குவது, நபியினுடைய வருகையை அது நிரூபிக்கின்றது. நபி வந்து அவர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்த பிறகுதான் இப்படிப்பட்ட அசாப் இறங்குமே தவிர சாதாரணமாக நடக்கின்ற இந்த இயற்கை சீற்றங்கள் அல்ல என்பதை திருக்குறானுடைய இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த நபியினுடைய வருகை அல்லாஹ் இத்மாமே ஹுஜ்ஜத் என்ற அந்த மக்களுக்கு சான்றை முழுமைப்படுத்துதல் என்ற அடிப்படையில் இறைவன் அதனை முதலில் அமைத்து விடுகிறான். அந்த சான்று முழுமை அடைந்த பிறகும் அந்த மக்கள் அந்த சான்றின் மூலமாக பலன் பெறாத போதுதான் இதை அல்லாஹ் அசாபாக இறக்கிறான் என்ற அளவுக்கு மிக தெளிவான முறையில் அல்லாஹ் இந்த வசனங்களில் மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, இது இயற்கை சட்டத்தின் அடிப்படையில் தற்செயலாக நடைபெறக்கூடிய ஒன்றல்ல, மாறாக நபியை மறுத்ததன் காரணமாக ஒரு அசாபாக இறங்கக்கூடிய விஷயங்கள் என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே, மிக அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள். கேள்வி கேட்ட சகோதரர், பேரழிவுகளெல்லாம் இயற்கை சட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது, இதை நீங்கள் ஒரு நபியின் வருகையின் காரணமாக, ஒரு நபியை நிராகரித்ததின் காரணமாகத்தான் இவையெல்லாம் ஏற்படுகிறது என்று கூறுகின்றீர்களே என்று கேட்டிருந்தார். திருக்குர்ஆனிலிருந்து ஆதாரங்களை காட்டி இங்கே எடுத்து சொன்னார்கள். இறைவன் ஒரு நபியை அனுப்பாத வரை நான் ஆக்கினையை தண்டனையை இறக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். திருக்குர்ஆனை புரட்டி பார்க்கின்ற பொழுது பல சமுதாயங்கள் அழிந்ததை இறைவன் பதிவு செய்து வைத்திருக்கிறான், படிப்பனையாக பாடமாக வைத்திருக்கிறான். இவையெல்லாம் ஏன் என்று கேட்டால், அந்த மக்கள் அந்த சமுதாய மக்கள் ஒரு நபியை நிராகரித்திருக்கிறார்கள்.
அவர்கள் தீமையில் எல்லையை கடந்து நின்றிருக்கிறார்கள், பல கொடுமைகளை இழைத்திருக்கிறார்கள், அளவுக்கு மீறிய அளவுக்கு பல தீமைகளையும் பாவங்களையும் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு நபி தோன்றி அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். அந்த நபியையும் ஏளனம் செய்கிறார்கள். அந்த மக்கள் தூற்றுகிறார்கள் அவரை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கிறார்கள். அதன் பிறகுதான் இறைவன் அந்த மக்களுக்கு ஆக்கினை அனுப்புகின்றான். திருக்குர்ஆனிலிருந்தும் அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டினார்கள். நீ ஒரு தூதரை அனுப்பியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம் அல்லவா, ஏன் எங்களை இவ்வாறு அளித்தாய் என்று அந்த மக்கள் கேட்கக்கூடும் என்பதற்காகவே இறைவன் அதனை பதிவு செய்து வைத்திருக்கிறான். எனவே ஒரு தூதரை அனுப்பிய பிறகுதான் இறைவன் இப்படிப்பட்ட தண்டனைகளை அனுப்புகின்றான். எனவே ஒரு நம்பிக்கையாளர் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். சமீபத்தில் ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமும் அதனைத் தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டது. பெரிய பெரிய கப்பல்கள்லாம், மலை போன்ற கப்பல்களெல்லாம் அப்படியே வந்து சாய்ந்தன. பல பாலங்கள் அடித்து உடைந்தன, அப்படியே அழிக்கப்பட்டன பாலங்களெல்லாம். பல வீடுகள் அப்படியே சாய்க்கப்பட்டன. வீடியோவில் இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். இவையெல்லாம் ஏன் நடக்கிறது என்பதை ஒரு நம்பிக்கையாளர் தூய்மையான உள்ளத்துடன் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இறுதி காலத்தில் இவையெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இறைவன் ஒரு தூதரை அனுப்பியிருக்க வேண்டும், அவர் அந்த மக்களை எச்சரித்திருக்க வேண்டும் என்பதை ஒருவர் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். எனவே அன்பிற்குரிய நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் தெளிவுபெற்றிருக்கிறார்கள். பலரும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபெற்றிருக்கிறார்கள். ஒரு சகோதரர், நபியின் வருகை கருணையின் அடையாளமாக இருக்கிறது, நபியின் வருகை ஒரு ரஹமத்தாக இருக்கின்ற பொழுது ஒரு நபி வந்துவிட்டு சென்ற பிறகு இப்படிப்பட்ட ஆக்கினைகளெல்லாம் ஏற்படுகிறது, தண்டனைகளெல்லாம் வருகிறது என்று சொன்னால் இதனை எவ்வாறு நாம் ஒரு கருணையின் அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற கேள்வியையும் கேட்டிருக்கிறார். எனவே அதற்குரிய பதிலை இப்போது நாம் காண்போம். நபி வந்ததுக்கு பிறகு நிறைய ஆக்கினைகளும் தண்டனைகளும் வருதுன்னு சொன்னால், நபி வந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய தண்டனைகள் வருது என்ற ஒரு கருத்து உருவாகிறது. அதனால் நபி வந்தது ஒரு ரஹமத்தாக கருணையாக அல்ல, ஒரு பெரிய தண்டனையாக வந்துள்ளது, மக்களுக்கு அழிவாக வந்துள்ளது என்ற கருத்து தான் இங்கே கேட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில், குர்ஆனில் பல்வேறு இடங்களில் தண்டனை சம்பந்தமாக, அதாபு சம்பந்தமாக வந்த ஆயத்துகள் எடுத்து நாம் ஆய்வு செய்வோமையானால், வரலாற்றில் வந்த அனைத்து தண்டனைகளும் அல்லாஹினுடைய கருணையின் அடையாளமாக வந்துள்ளது என்று குர்ஆன் நிரூபிக்கிறது. உதாரணமாக சூரா நூஹில் நூஹினுடைய காலத்தில் வந்த பேரழிவு வெள்ளப்பெருக்கத்தை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நாம் கூறிய ஆயத்து கூட இது கூட சேர்த்து படிப்போம். ஒமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஸ ரசூலா, நான் ஒரு தூதரே அனுப்பாதவரே தண்டனையே இறக்க மாட்டேன். இந்த இடத்தில் ஹத்தா எதுவரை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியுள்ளது. இது அரபியில் இரண்டு நிலைமைகளில் பயன்படுத்தப்படும். உதாரணமாக அக்கல் து சமக்க ஹத்த ரசா, நான் மீன் சாப்பிட்டேன் தலை தவிர. இன்னொன்று ஹத்த ரசா, நான் மீன் சாப்பிட்டேன் தலை உள்பட. இந்த ரெண்டு அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் தலை தவிர என்ற அர்த்தம்தான் நான் கொடுக்க முடியும். மீன் சாப்பிட்டேன் தலையே கழுத்து வரை சாப்பிட்டு தலையை விட்டு விட்டேன். இப்போ அதாபினுடைய காலம் தலையாக நாம் இங்கே எடுக்கிறோம். அதாபு வரக்கூடிய அந்த காலத்தை அல்லாஹ் விட்டு விடுவான். அதே தவிர அதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் கழுத்து வரைக்கு இந்த மீனுக்கு எப்படி சொன்னோம் அதே போன்று அந்த காலத்தில் அல்லாஹ் தூதரை அனுப்புவான். தூதரை அனுப்பக்கூடிய காலத்தை குர்ஆன் எடுத்து கூறியிருக்கிறது. லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதினாஸ், கரையிலும் கடலிலும் ஒரே போன்று குழப்பங்கள் வந்துள்ளன. மக்களுடைய செயல்களின் காரணமாக, அவருடைய கரங்களுடைய செயல்களின் காரணமாக என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். மக்களுடைய கரங்கள் செய்த கெட்ட செயல்களின் காரணமாக கரையிலும் கடலிலும் ஒரே போன்று குழப்பங்கள் உருவாகும் போதுதான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்புவான். அந்த குழப்பங்கள் காரணம் அவருக்கு தண்டனை வரப்போகிறது. அவருடைய கெட்ட செயல்களின் காரணமாக, அதனுடைய விளைவாக அவர் அழியப்போகிறது. அழியப்போகிறதற்கு முன்னாடி அல்லாஹுவின் கருணை வருது. நீங்கள் அழியக்கூடாது, இவ்வாறு கெட்ட செயல்களில் நிற்கக்கூடாது, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி
திரும்ப வேண்டும் என்ற கட்டளை எடுத்து அந்த போதனை கொடுத்து நபிமார்கள் வருகின்றார்கள். உதாரணமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், அந்த காலத்தில் உள்ள மக்கள் தண்டனைக்குள்ளாக்கப்படக்கூடிய காலத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரை அழைத்தார். அழைத்த போது முதல் அவர் மறுத்துவிட்டான். மறுபடி அந்த அழைப்புக்கு அவர் பதில் கொடுத்தார்கள். அதன் காரணமாக அந்த தண்டனை அவருக்கு வரவில்லை என்பது கூட குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அவருக்கு அந்த தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்றப்பட்டது. இதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரிடம் எவ்வாறு கூறினார் என்பது கூட குர்ஆனில் விரிவான நிலைமையில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா நூஹில் வருது, ஃபகுல்து இஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நான் அவரை இறையன்பால் அழைத்தேன், எல்லா நிலைமையிலும் பகிரங்கமான நிலைமையில் அழைத்தேன், அவரை மறைமுகமாக அழைத்தேன், வெளிப்படையான நிலைமையில் அழைத்தேன் என்றெல்லாம் கூறி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நான் அவரிடம் கூறினேன், உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கூறுங்கள், நிச்சயமாக உங்களே அவன் மிகவும் மன்னிப்பவனாவான், அவ்வாறு மன்னிச்சு விட்டால் உங்களுக்கு எந்த தண்டனையும் வராது. யுர்சிலு சமாலைக்கும் இதரா, அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிய செய்யும், பொழிய வைக்கும், மழையை பொழிய வைக்கும் மேகத்தை அனுப்புவான். அந்த மேகம் வரும்போது, அந்த மழை வரும்போது, யும்திது கும்பி அம்வாலிம் பனீன், உங்கள் சந்ததிகளிலும் செல்வங்களிலும் அல்லாஹ் அருள் புரிவான், அது மூலம் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஒய்ஜி அல்லக்கும் ஜன்னாத்தியும் ஒய்ஜி அல்லக்கும் அன்ஹாரா, அந்த மேகம் மூலம், அந்த மழை மூலம் உங்களுக்கு தோட்டங்களையும் ஆறுகளையும் அல்லாஹ் உருவாக்குவான். அவ தோட்டங்களும் ஆறுகளும் உருவாகி அவருடைய செல்வங்களில் அருள் புரிந்து அவருடைய சந்ததிகளுக்கு அருள் பொழிவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த மேகம் மூலம். அதே நேரத்தில் அவர் இஸ்திஃபார் செய்யாவிட்டால் கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வரும் என்றும் அல்லாஹ் கூறினான். அதையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினார்கள். எந்த மேகம் அவர்களுக்கு அருளாக மழையாக பொழிய வைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினானோ, அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமே நிராகரித்து விட்டதினால் அவர் செய்த செயல்களின் காரணமாக அந்த மழையே அவர்களுக்கு வெள்ளப்பெருக்கமாக மாறிவிட்டது. ஒரு மழை அவரை காப்பாற்றுவதற்காக வந்தது, அவருக்கு செல்வங்களிலும் சந்ததிகளிலும் அருள் புரிவதற்காக வந்தது. ஆனால் அதே மழை வெள்ளப்பெருக்கமாகிவிட்டு அவருக்கு ஆக்கினையாகி வந்தது, அவருக்கு தண்டனையாக வந்தது, அதிலே அவரை அழிய வைத்ததும். அதாபினுடைய வார்த்தையிலே அது அடங்கியுள்ளது. அதுபுன் என்ற வார்த்தை அரபியில் இனிப்புக்காக சொல்லப்படும். அதாபு என்று சொன்னால் எந்த இனிப்பு இனிப்பாக இருக்கிறதோ அதே அவருக்கு ஒரு அழிவாக வரக்கூடிய நிலைமையில், அந்த இனிப்பு தாங்க முடியாத நிலைமையில் இருப்பு வந்து அது ஒரு அழிவாக வரும்போது அதுக்கு அதாபுன்னு சொல்லும். இதே போன்று மழை அவருக்கு இனிப்பாக இருந்தது, ஆனால் அந்த மழையே அவருக்கு தாங்க முடியாத அளவில் வரும்போது அது சம்பந்தமாக குர்ஆனில் என்னுடைய கட்டிலே வந்து விட்டது, அந்த நேரத்தில் மேலிருந்து மழை வந்தது, கீழிருந்து நீரூற்றுகள் ஒழுகி வந்தன, அது மூலம் ரெண்டு நிலைமையிலும் அவருக்கு வெள்ளப்பெருக்கமாகிவிட்டு எந்த தண்ணீரே அவருக்கு இனிப்பாக அல்லாஹ் கொடுக்க விரும்பினானோ அதே இனிப்பாக எடுப்பதற்கு அவர் முன் வராததினால், அவருடைய கெட்ட செயல்களிலே நிரந்தரமாக இருந்ததினால், நூஹே பரிகசித்ததினால், அதன் விளைவாக அவருக்கு அந்த தண்டனை வந்துவிட்டது. உண்மையில் தண்டனை வந்தது அவருடைய செயல்களின் காரணமாக. அந்த செயல்களின் காரணமாக வரக்கூடிய தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக அந்த தண்டனை வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் தூதனை அனுப்பினான். எவ்வாறு தலை தவிரேன்னு சொன்னோம், அதே போன்று அந்த தண்டனை தவிர உள்ள காலகட்டத்திலே அல்லாஹ் தூதனை அனுப்பியுள்ளான். ஆனால் தூதனை அனுப்புவதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்று முன்னறிவிப்பு கொடுத்தான். இது அல்லாஹனுடைய கருணையாக திகழ்ந்தது. அந்த தண்டனை வராமே அல்லாஹ் கருணையாக அவரை வாழ விட்டால் மறுபடி வரக்கூடிய தலைமுறையும் தீங்கு செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் அதில் பிறப்பார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கின்றார்கள். தண்டனை வராமல் இருந்தால் மிகவும் தீங்கு செய்யக்கூடிய மக்கள் தான் அதுக்கு பிறகு வருகும். அதுக்கு முன்னாடியே அவரை அழித்து விட்டால் அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்களுக்கு அது கருணையாக திகழும். அதனால்தான் தண்டனை வந்துவிட்டது என்பதும் இந்த ஆயத்துகளுக்கு பிறகு அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். சுருக்கமாக சொன்னால் அம்மாமா என்ஃபாச எம் குசுஃபில், மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது மட்டும்தான் பூமியில் அல்லாஹ் நிலைத்திருக்க விடும்.
அல்லாதவையே அல்லாஹ் அழித்து விடுவான் என்று குர்ஆனில் ஒரு தத்துவம் கூறியுள்ளது. மக்களுக்கு தீங்களிக்கக்கூடிய மக்கள் வரும்போது அவரே காப்பாற்றுவதற்கு கருணையான நிலைமையில் அல்லாஹ் தூதரை அனுப்புவான். அந்த கருணையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக அந்த மக்களை அழிக்கக்கூடிய மக்களை முதல் அழித்து விட்டால்தான் மக்கள் மீது அல்லாஹ் கருணை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்க முடியும். அந்த கருணையின் அடையாளமாக தான் அந்த மக்களை அழித்து விடுகின்றான் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். உண்மையில் கருணை மட்டும்தான் அல்லாஹ் செய்வான். ரஹமத்தி வசியத் அலா குல்லிஷையின் அனைத்து பொருட்கள் மீதும் அனைத்து செயல்கள் மீதும் என்னுடைய கருணை தான் சூழ்ந்து நிற்கிறது என்று அல்லாஹ் கூறியது மிகவும் பெரிய ஒரு உண்மையாகும். அன்பிற்குரிய நேயர்களே, மிக அருமையான முறையில் இங்கே விளக்கினார்கள். ஒரு நபி அருளாக வருகின்றார். யூனுஸ் நபியினுடைய அந்த சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள். யூனுஸ் நபி அந்த மக்கள் மத்தியிலே வந்து அந்த மக்கள் மத்தியில் எச்சரித்தார்கள், தண்டனை குறித்து எச்சரித்தார்கள். அந்த மக்கள் பாவ மன்னிப்பு கோரி இறைவன் பக்கம் திரும்பினார்கள். அதனால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பினார்கள். அதே திருக்குர்ஆனில் நூஹ் நபியை பற்றியும் சொல்லுகின்றார்கள். நூஹ் நபி அந்த மக்கள் மத்தியில் தோன்றினார்கள், எச்சரித்தார்கள். ஆனால் மக்களோ அவர்களை ஏளனம் செய்தார்கள். இவர் என்ன சொல்கிறார், இவர் என்ன நபி என்றெல்லாம் அந்த மக்கள் பேசினார்கள். இறைவன் திருக்குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேலிருந்தும் மழை பொழிந்தது, கீழிருந்தும் நீரூற்றுகள் கிளம்பியது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, மக்கள் அழிந்தார்கள். எனவே கருணையின் வடிவமாகத்தான், ரஹ்மத்தாகத்தான் ஒரு நபி தோன்றுகிறார்கள். ஆனால் மக்கள் அவருடைய போதனைகளை ஏற்க மறுத்ததின் காரணமாக, சீர்திருந்த மறுத்ததின் காரணமாக, தீமைகளிலிருந்து விடுபட மறுத்ததின் காரணமாக, தீமைகளில் எல்லை மீறியதின் காரணமாக இறைவன் அந்த மக்களை அழிக்கின்றான். அதற்கு முன்னால் ஒரு நபி தோன்றி அவர்களை எச்சரிக்கை செய்கின்றார்கள். எனவே நாம் இதிலிருந்து பாடம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறுதி காலத்தில் ஒரு வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹதி தோன்றுவார்கள் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். இன்று உலகில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இயற்கை சீற்றங்களால் பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பல சுனாமிகளை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இவைகளில் இருந்தெல்லாம் அந்த வாக்களிக்கப்பட்ட மசியை ஏற்றுக்கொண்ட மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். திருக்குர்ஆனிலிருந்து நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்க தவறுவோமேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த மசீஹை நிராகரிப்போமேயானால் நூஹ் நபியினுடைய அந்த மக்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் நமக்கும் ஏற்படும் என்கின்ற படிப்பினை திருக்குர்ஆனிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். எனவே யூனுஸ் நபியை எவ்வாறு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு தண்டனையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டார்களோ அதுபோன்று நாமும் இப்போது தோன்றியிருக்கின்ற அந்த வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹதி அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹதி தோன்றுவார்கள் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். அந்த வாக்களிக்கப்பட்ட மசி இமாம் மஹதி தோன்றி 120 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லீம்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பூகம்பங்கள், வெள்ளப்பெருக்குகள், சுனாமிகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றிருந்த நகரம் நாளை இல்லாமல் இருக்கிறது. பெருமலைகளாக இருந்தவைகளெல்லாம் தவிடுபொடியானதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு மூமின் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார்கள். எனவே இறைவன் அனுப்பிய அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை, அந்த மகுதியை மறுத்ததின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட பேரழிவுகளெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும், திருக்குர்ஆனிலிருந்து படிப்பினை பாடம் பெற வேண்டும். எல்லாவல்ல இறைவன் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை, அந்த மகுதியை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பேரழிவுகளிலிருந்து இந்த உம்மத்தை காப்பாற்றுவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை இந்த வகையில் நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلي على محمد وعلى آل محمد
Oh.